நம்மளுக்கு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் பருப்பு, கடலைப்பருப்பு, தக்காளி, வரமிளகா, கருவேப்பிலை, 2 முருங்கைக்காய் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி, உப்பு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, மஞ்சத்தூள், எண்ணெய், காயம், தண்ணி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தண்ணி. இதை சேர்த்து 3 விசில் வர்ற மாதிரி வேக விட்டுறலாம். கடாய் சூடாயிடுச்சு, நம்ம இது மசாலாவுக்கு வறுத்துக்கலாம். முதல்ல 1/7 வரமிளகாய், 1 மிளகாய் வறுத்தாச்சு, அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுத்தாச்சு, அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 10 மணி அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் நிறைய போட்டால் கசக்கும், அதனால கொஞ்சமாக போட்டால் போதும். இதில் சேர்த்து 1/10 செகண்ட் வறுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள், 1 பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு 3 விசில் வந்தாச்சு, இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடாயிடுச்சு, முதல்ல முருங்கைக்காய் போட்டுக்கலாம். காய உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்காயும் தக்காளியும் நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் வதங்கி வச்சு நம்ம அந்த தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். நம்ம முருங்கைக்காய் அப்படி வதக்கி எடுக்கிறதுனால நம்ம குழம்புல போட்டாலும் உடஞ்சி போகாது. கொஞ்சம் வதக்கி வச்சு இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான புளி கரைச்சி எடுத்துக்கலாம். புளி குழம்புக்கு மாதிரி இது நிறைய புளி வேண்டாம், கொஞ்சம் புளி போதும். நம்ம அந்த மசாலாவுக்கு தேவைக்கு வறுத்து வச்சதெல்லாம் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பொடிக்கணும். நம்ம அந்த மசாலா நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துட்டோம். விசில் நின்னாச்சு, நீ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்து உடஞ்சிருக்குது. இதில் நம்ம இந்த வதக்கி வச்சிருக்கிற காயை சேர்த்து வேக வச்சிடலாம்.
காய் கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்கு அப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்பவே புளி தண்ணி சேர்த்தினா காய் வேகாது ஒரு 2 நிமிஷம் காய் நல்லா வெந்திருக்கும் இனி நம்ம அதல புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இனி நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சாச்சு இனி நம்ம அந்த பொடிச்சு வச்சிருக்கிற தூள் அதுல சேர்த்துக்கலாம் இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒன்று கொதிக்கட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு வரமிளகா கடுகு வெடிச்சாச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொரிஞ்சாச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அதை எடுத்து குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சாச்சு இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் மல்லியில தூவிக்கலாம் நம்ம டிஃபன் சாம்பார் எனக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்குள்ள தகுந்த மாதிரி டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு